சாவு வீட்டில் இந்த பைபிள் டீச்சருக்கு என்ன வேலை? வந்தம்மா இறந்தவங்களை பற்றி உண்மையோ பொய்யோ நாலு வார்த்தை நல்ல விதமாக பேசணுமா போனமான்ட்டு இருக்க வேண்டியதானே? அதை வந்து இந்த சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்லுவாங்களே அந்த மாதிரி சொல்கிறேன், வாங்கின காசுக்கு மேலேயே சூப்பராக நடிச்சிருக்கார். துருக்கி இதில் அத்தனை பேர் இறந்தாங்க, அதுக்கு அடுத்தபடியாக கிறிஸ்தவ மக்களுக்கு பேர் அதிர்ச்சியான சம்பவம் இதுதான் அப்படின்னு அவருடைய பார்வையை அவர் சொல்லியிருக்காரு. அதில் ஒரு சின்ன இதுதான், ஓகே அவங்க இறந்துருக்காங்க, அவங்க ஊழியம் பண்ணியிருக்காங்க, எல்லாம் ஓகே, எனக்கு அதை பற்றி எந்த இஷ்யூவும் இல்லை. ஆனால் அவங்க யாருன்னு உண்மையிலே எனக்கு தெரியாது, நானும் கிறிஸ்தவன் தான், மொத்த கிறிஸ்தவ உலகத்துக்கும் இப்படி அப்படின்னு அவங்க யாரை வச்சு எப்படி எந்த கணக்கில் சொல்கிறாங்கன்னு தெரில. ஒருவேளை அவங்கள சுற்றி இருக்கிற, அதாவது இந்த பைபிள் டீச்சரை சுற்றி இருக்கிறவங்க தான் கிறிஸ்தவ உலகம்னு அவங்களே முடிவு பண்ணிக்கிறாங்களான்னு தெரில. சரி அதெல்லாம் விட்டுருங்க, ஓகே எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் சாவு வீட்டில் எங்களை பற்றி பேச வேண்டிய வேலை உங்களுக்கு என்ன? ஏப்ரல் 11 கை கொடுத்து வேலை செய்ய போகிறீங்க, அது தப்பு அப்படின்னு உபதேச அடிப்படையில் நாங்கள் வந்து சீரியஸாக வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் என்ன பண்ணணும்? உபதேச அடிப்படையில் அது கரெக்டுன்னு பேசணும், எங்களுக்கு பதில் தரணும். அதை வந்து சாவு வீட்டில் இன்டைரக்டாக பேர் சொல்ல விரும்பவில்லை, பேர் சொல்ல விரும்பவில்லைன்னு ஏன் பேசணும்? சரி அதையும் மீறி பேசிட்டீங்க, ஓகே. ஆனால் அதையாவது உருப்படியாக பைபிள் டீச்சர் பைபிள்லேருந்து ஒழுங்காக பேசுவாரா அப்படின்னா, டபுள் டபுளாக மாற்றி இந்த காரியத்துக்காக சொன்ன வசனங்கள் எல்லாம் இந்த காரியத்துக்காக மாற்றி புரட்டி ட்ரை பண்ணி அந்த மக்கள் அவர் பின்னாடி பலம் சேர்த்துட்டுருக்கிறார். இந்த வேலை உங்களுக்கு தேவையா? ஆர் ஸ்டான்லி 52 வருஷம் பைபிள் டீச்சர் அவர்களே, வாங்க சாவு வீட்டில் சவுண்ட் டாக்டர் நீ எப்படியெல்லாம் மாற்றி கூவுதுன்னு பார்க்கலாம். வேதத்திற்கு எதிரான கிறிஸ்தவர்களை வறுத்து எடுக்க போகிறோம், வாங்க. தெரியுமா, அதே யாக்கோபு அப்போஸ்தலன் சொன்னார், ஒருவருக்கு ஒருவர் விரோதமாக முறையிடாதிருங்கள். Do not grumble one against other. ஏனென்றால் ஜட்ஜ் இஸ் அட் தி டோர், நியாயாதிபதி வாசலிலே நிற்கிறார். ஜட்ஜ் அங்க வாசல்ல இருக்காரு. ஜட்ஜ் வாசல்ல இருக்கும்போது நம்மளே ஒருத்தர் ஒருத்தர் தீர்த்துக்கிற மாதிரி எப்படி? தலைவர், சாரி சாரி சார், பைபிள் டீச்சர், சாரி சாரி சார், 52 வருஷம் பைபிள் டீச்சர் எங்களை தான் சொல்றாரு, ஜட்ஜ் வாசல்ல இருக்காரு, ஒருவர் ஒருவர் கடிச்சு படிச்சுட்டு கடிக்க கூடாது அப்படின்னு. அவர் சொல்ற வசனம் எங்க இருக்குன்னா, யாக்கோபு 5:9 சகோதரரே, நீங்கள் நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு ஒருவருக்கு ஒருவர் விரோதமாய் முறையிடாதிருங்கள், இதோ நியாயாதிபதி வாசற்படியில் நிற்கிறார். ரைட்டா? இந்த பைபிள் டீச்சருக்கு 52 வருஷமா பைபிள் டீச்சருக்கு யாக்கோபு 5:9 பேசுறதுக்கு முன்னாடி 1 வசனத்துல என்ன சொல்லியிருக்குன்னு பார்க்கணும்னு தெரியவே தெரியாதா? சரி அதை விடுங்க. இவர் மோன்சி லாசரஸ் அவர்களுடைய காஸ்பல், ஆஃப் காஸ்பல், முக்கால் காஸ்பல், அது கூட கிடையாது, அவர் காஸ்பல இல்லைன்னு சாடு சாடுனு சாடினப்போ யாக்கோபு 5:9 தெரியாதா? ஜீசஸ் லார்ட் கம், கெட் இன் டு மை ஹார்ட், ஐ லவ் யூ, இதெல்லாம் பைபிளே இல்லை, இதை சொல்றவங்க எல்லாம் கிண்டர் கார்டனோட கேவலமானவங்க அப்படின்னு டி மோகனை பத்தியும், எஸ்ஏகே பிரான்சிஸை பத்தியும், மோன்சி லாசரஸ் அவர்களை பத்தியும் பேசும்போது தெரியாதா? 52 வருஷமா பைபிள் டீச் பண்ணும்போதெல்லாம் தெரியல, இன்னைக்குதான் புதுசா ஞான உதயம் உதிச்சுதா? ஏன் இவ்வளோ பேசிட்டு அந்த 6 பேரோடய April 11 கை கொக்க போறீங்களே அப்படின்னு நாங்கள் வீடியோ போட்டதுனால ஞான உதயம் புசுக்குன்னு முளைச்சு வந்துச்சு. வாசலில் இருக்கிறார், வாசலில் அவர் இருக்கிறதுனால இப்போ நீங்கள் ஒருவரை ஒருவர் தீர்ப்பு சொல்கிறது, ஒருவருக்கு ஒருவர் விரோதமாக முறையிடுகிறது, ஒருவருக்கு ஒருவர் விரோதமாக பேசுகிறது, ஸ்டாப் இட், அதை நிறுத்துங்கள். ஏனென்றால் அவர் வாசலிலே இருக்கிறார். முதல்ல நீங்கள் ஒரு டைம் ஒரு மாதிரி பைபிள் வசனத்தை மாற்றி பேசுறதை நிறுத்துங்க, ஸ்டாப் இட். 5:3 முதல் வசனத்துலேருந்து படிப்போமா, ஒருவருக்கு ஒருவர் தீர்ப்பு செய்யாதீங்க, தப்பா பேசாதீங்கன்னு சொன்னவர், ஐஸ்வர்யவான்களே கேளுங்கள், உங்கள் மேல் வரும் நிர்பந்தங்களின் நிமித்தம் அலறியாதுங்கள் அப்படின்னு ஐஸ்வர்யவான்கள் பத்தி பேசுறாரு. அவர் ஏன் ஒரு கூட்ட மக்களை பத்தி அப்படி பேசுறாரு? உங்கள் ஐஸ்வர்யம் அழிந்து உங்கள் வஸ்திரங்கள் பொட்டெடுத்து போயின அப்படின்னு ஏன் பேசுறாரு? 9 வசனத்தை சொன்னவருக்கே தெரியலன்னு நீங்க சொல்றீங்களா? உங்கள் பொண்ணும் வெள்ளியும் துருப்பிடித்தது, அவைகளில் உள்ள துரு உங்களுக்கு விரோதமாக சாட்சியாக இருந்தது, இருந்து அக்னியை போல உங்கள் மாம்சத்தை தின்னும், கடைசி நாட்களிலே பொக்கிசத்தை சேர்த்தீர்கள் அப்படின்னு எதுக்கு சொன்னாரு? இதோ உங்கள் வயல்களை அறுக்க வேலைக்காரருடைய கூலி உங்களால் அநியாயமாய் பிடிக்கப்பட்டு கூக்குரல் எடுக்கிறது, ஏன்னா நீ ஒழுங்கா சம்பளம் கொடுக்கலன்னு திட்டாரே. 9 வசனம் சொன்னவருக்கு இப்படி வசனத்துல சொல்லக்கூடாதுன்னு தெரியாம போயிடுச்சா? 52 வருஷம் பைபிள் டீச் பண்ண லட்சணம் இதானா? ஏன் யாக்கோபு அமிதமான வார்த்தையை சொன்னார் தெரியுமா? பொதுவாக எல்லாரையும் ஏன் அவர் கண்டித்தார் தெரியுமா? தன்னுடைய நிருபத்தின் 3:2 அவர் சொன்னது, நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். நல்ல கவனிங்க, we all stumble in many things, all many, எல்லாரும் தவறுகிறோம், அநேக விஷயங்களில் தவறுகிறோம், வேறு வேறு விதங்களிலே, வேறு வேறு வழிகளிலே, வேறு வேறு செயல்பாடுகளிலே தவறுகிறோம்.
எல்லாரும் தவறுகிறோம், அநேக விஷயங்களில் தவறுகிறோம். இதில் மாற்று கருத்தே கிடையாது. ரோஸ்டிங் கிறிஸ்டியன் யூடியூப் சேனல் சார்ந்த யாருமே இதுக்கு விதி விலக்கும் கிடையாது, சரியா? ஆனால் நம்ம பர்சனல் லைஃப்பில் தவறுறதை பற்றி நாங்கள் வீடியோ போடல. ஸ்டான்லி பிரதர் தப்பு பண்ணுறாரு, அவர் வந்து இந்த பாவத்தில் விழுந்துட்டாரு, அவர் அந்த பாவத்தில் விழுந்துட்டாருன்னு நாங்கள் வீடியோ போடல. அது எங்களோட இன்டென்ஷனும் கிடையாது. ஆனால் உபதேச அடிப்படையில் அவர் பெரிய பைபிள் டீச்சர்னு சொல்லி 52 வருஷம் நான் பைபிள் டீச் பண்ணி கிழிச்சிட்டேன்னு சொல்லி இப்படி அவர் யார் யாரெல்லாம் சாடி பேசினாரோ அவங்க கூட April 11 கை குத்து கூத்தடிக்க போறாரு, அதை தான் தப்புன்னு நாங்கள் சொன்னோம். ஏன்னா அதுவும் ஒரு உபதேசத்தின் அடிப்படையில் தான். எந்த உபதேசத்தின் அடிப்படையில்ன்னு இந்த வீடியோவில் அரசல் பொருசலாக சொல்கிறோம். அந்த சீரீஸ் முடியும் போது ரொம்ப தெள்ள தெளிவாக ஒரு வீடியோ அதுக்குன்னே போடுறோம். ஆண்டவரே, நீர் அக்கிரமத்தை கவனித்தீர்ப்பீரானால் முடிங்க, யார் உமக்கு முன்பாக நிற்க முடியும்? இங்கே உட்காந்துருக்கிறவங்க நம்ம எல்லாருடைய லைஃபையும் அப்படியே ஆண்டவர் வீடியோ போட்டு இங்கே காட்டினா எல்லாரும் ஓடிடுவோம். நீங்கள் ஓடுறீங்களா இல்லையோ, நான் ஓடிடுவேன். நிச்சயமா நானும் ஓடிடுவோம். இதெல்லாம் மாற்றுக்கிறதே கிடையாது, உண்மையிலேயே அது அப்படிதான். அதுதான் சத்தியம், அதை யாருமே மாத்தி பேசல. புரியுதா? நாங்கெல்லாம் தப்பே பண்ணல, நாங்கெல்லாம் ரொம்ப சூப்பர், அதனால உங்களெல்லாம் குறை சொல்றோம் அப்படிலாம் நாங்க சொல்ல. நாங்கெல்லாம் தப்பே பண்ணல, நீங்க எல்லாம் தப்பு பண்றீங்க அப்படின்னு நாங்க சொல்ல. மக்களை பைபிள் வசனங்களை திருத்து போதித்து ஏமாத்துறீங்கன்னு தான் நாங்க சொல்றோம். மற்றவனை குற்றம் சாட்டுகிறதுக்கு நீர் யார்? மற்றவனுக்கு விரோதமாக பேசுகிறதுக்கு உனக்கு என்ன உரிமை உண்டு? அதைதான் பவுல் அப்போஸ்தலனாக சொன்னார், காலத்துக்கு முன்பே ஒன்றை குறித்தும் தீர்ப்பு சொல்லாதிருங்கள், ஒன்றை குறித்தும் அப்படின்னா ஒரு கேள்வி. பிரதர், நீங்க அப்படி சொல்றதுனால தீயது நடக்குது, தீங்கு நடக்குதுன்னா சமரசம் பண்ணி போக சொல்றீங்களா, ஒத்து போக சொல்றீங்களா? இல்லை இல்லையா? அப்புறம் நீங்க தீயதுன்னு சொன்ன மோகன் சிலாசரஸோட April 11 கை கோக்குறீங்க. இப்போ இந்த ஜிபிஎஸ் ராபின்சன் எனக்கு அந்த காலத்துல இருந்தே தெரியும்ன்றீங்க. தசம வாகத்தை பத்தி உங்களுடைய புரிதல் என்ன? ஜிபிஎஸ் ராபின்சன் அவர்களுடைய புரிதல் என்ன? பர்சனலா எனக்கு தெரியும், ஜிபிஎஸ் ராபின்சன் பர்சனலா சவுத்ஆம்ப்டன்ல, அதாவது இங்கிலாந்துல சவுத்ஆம்ப்டன்ல ஜிஎஸ்டிசின்னு ஒரு சர்ச்சில் அவர் வந்து பிரசங்கம் பண்ணிட்டு போறாரு. அப்போதான் நான் கடவுள்லாம் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஒரு ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறேன். அவர் எங்களுடைய பாஸ்டர்கிட்ட வந்து பேசுறாரு. என்ன பேசுறாரு? தசம பாகத்தெல்லாம் ஊழியர்கள்ட்டே கொடுத்தா, அதாவது சபை போதகருக்கே கொடுத்தா எப்படி? அது இல்லைன்னு மக்களுக்கு புரிய வைக்கணும். எங்களை மாதிரி சபையில இருந்து செய்யாம இண்டிவிஜுவலா இண்டிபெண்டென்ட்டா ஊழியம் பண்றவங்களுக்குலாம் அப்போ எங்கிருந்து காசு வரும்? இந்த அநியாயத்தை எங்க போய் கேட்கறது அப்படின்னு தலைவர் ஜிபிஎஸ் ராபின்சன் எங்க பாஸ்டர்கிட்ட பேசினாரு. ஆனால் அவரு கூட நீங்கள் கை கொத்தி சின்ன சின்னன்னு சால்ரை அடிச்சிருக்கீங்க. ஆனால் மக்களை பார்த்து நான் சவுண்ட் டாக்டரிங் பேசுகிறவன், அடித்து பேசுவேன், அப்படியே டீச் பண்ணுவேன் அப்படின்னு போய் சொல்கிறீங்களா? அப்போ உபதேச பிள்ளை தானே இது. அதை நான் சொல்லவில்லை. நான் சொல்வது என்னவென்றால், நீங்கள் நிதானிப்பு செய்யலாம், நியாய தீர்ப்பு செய்யக்கூடாது. நிதானிப்பு செய்யலாம், நியாய தீர்ப்பு செய்யக்கூடாது. ஐயா தயவு செஞ்சு சும்மா உன்னை சமாளிக்கணும்னு பதற்றத்தில் நீங்கள் என்னென்னவோ பேசுகிற மாதிரி தெரியுது. பைபிள் நீங்கள் சொல்கிற மாதிரி சொல்லலை. You can discern, but you cannot judge. You can discern, but you cannot judge. அப்படின்னு நீங்க திருப்பியும் அறியாமையிலையோ இல்லை அறிஞ்சோ போய் சொல்றீங்க. வசனம் என்ன சொல்லு தெரியுமா? ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? ஒன் சைடா பேசக்கூடாது. யோவான் 7:24, தோற்றத்தின் படி தீர்ப்பு செய்யாமல் நீதியின் படி தீர்ப்பு செய்யுங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். சரியா? பார்த்து இந்த என்ன சொல்றது, சும்மா அவுட்வர்ட் அப்பியரன்ஸை பார்த்து நீ வந்து தப்பா ஜட்ஜ் பண்ணாத, ஆனா நீதியின் படி நீ தீர்ப்பு செய்யணும் ஆண்டவர் சொல்லியிருக்காரு. எதை சொன்னாலும் அது பொருள் சார்ந்து இருக்கலாம், ஆள் சார்ந்து இருக்க கூடாது. ஆள் சார்ந்து இருக்க கூடாது அப்படின்னு நிப்பாட்டிட்டீங்களே 52 வருஷம் பைபிள் டீச்சர். ஆளினுடைய உபதேசத்தை சார்ந்து இருக்கணும் அப்படின்னு ஏன் உங்களால சொல்ல முடியல? 52 வருஷ அனுபவம் உடைய பைபிள் டீச்சர். எதை பேசினாலும் பொருள் சார்ந்து பேசலாம், ஆள் சார்ந்து பேசக்கூடாது. உபதேசத்தை பேசினாலும் அப்படித்தான். உபதேசத்தை பேசினாலும் அப்படித்தானா? யார் சொன்ன உங்களுக்கு? என்ன தெரியும் உங்களுக்கு பைபிள்ல இருந்து? I am a Bible teacher for 52 years. 52 ஆண்டுகள் உலகறிந்த ஒரு திருமறை போதகன். ஐயா இந்த பெருமை உங்களுக்குள்ள இருந்தா மட்டும் பத்தாது. 52 வருஷமா படிச்சீங்களே, என்னத்தை படிச்சீங்க? இப்படி பைபிளை மாத்தி பேசுறதுக்கா படிச்சீங்க? ஒரு சூழ்நிலைகளுக்குள்ள நீங்க சிக்கிக்கொள்ளும் போது அதை அதுல இருந்து ஐயோ தப்பு தான் என்ன முட்டுங்க அப்படின்னு சொல்றதை விட்டுட்டு அதை நியாயப்படுத்துறதுக்கு பைபிள் வசனங்களை மாத்தி மக்களை உங்களுக்கு பின்னாடி கூட்டு சேர்க்கணும்ன்றதுக்காக தான் பைபிள் படிச்சீங்களா 52 வருஷமா? என்னுடைய பெயரை சொன்ன உடனே ஆரோக்கிய உபதேசம் என்று சொல்வார்கள், சவுண்ட் டாக்டர் என்று சொல்வார்கள். இந்த சவுண்ட் டாக்டருக்கு செத்த வீட்டில் என்ன வேலை இப்போ? இப்படி வேதத்தை புரட்டுற வேலையா? ஆனால் இன்று வரை ஒரு தடவையாவது பேச்சிலோ எழுத்திலோ உரையாடலிலோ எந்த ஒரு நபரையும் எந்த ஒரு ஆளையும் நான் தாக்கினதே கிடையாது. சாரி பிரதர், நீங்க தாக்கினதே கிடையாதுன்றீங்களே. இந்த ஒரே ஒரு விஷயத்துல மட்டும்தான் அகஸ்டின் ஜெபக்குமாருக்கும் உங்களுக்கும் ஒற்றுமை இருக்கு. பெயர் சொல்ல விரும்பவில்லை, சொல்ல விரும்பவில்லை. பெயர் சொல்ல விரும்பவில்லை, சொல்ல விரும்பவில்லை. பெயர் சொல்ல விரும்பவில்லை, சொல்ல விரும்பவில்லை. சரியா? இந்த ஒரு விஷயத்துல மட்டும்தான் உங்க ரெண்டு பேருக்குள்ள ஒத்துமை. ஏன்னா பேரை சொல்லாம தாக்கிட்டோம்னா அன்னைக்கு நம்ம சூப்பரான ஆளுன்னு பேர் எடுத்துக்கலாம், நாளைக்கு அந்த நபர்களோட கை கோர்ந்து April 11 கூத்தடிக்க போறீங்கல்ல, அப்பையும்
மக்கள்கிட்ட இருந்து தப்பிச்சுக்கலாம், இதுதானே உங்க எண்ணம். அதுக்காக தானே நீங்க பேர் சொல்ல மாட்டீங்க. அதனால பைபிளை யார் பேரையும் சொன்னதில்லைன்னு ஏன் போய் சொல்றீங்க? பிரியமானவர்களே, இந்த ஒரு முக்கியமான தீர்மானத்திற்கு நாம் இன்று வந்தாக வேண்டும். அதைத்தான் பவுல் எச்சரிப்பாக சொன்னார். நீங்கள் ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்தால் ஒருவரால் ஒருவர் அழிக்கப்படுவீர்கள். ஐயா சவுண்ட் டாக்டர்னு தெரியலனா சவுண்ட் எல்லாம் ரெடியூஸ் பண்ணிட்டு சத்தம் காட்டாம இருக்கணும், சரியா? நான் வந்து பேர் சொன்ன ஒரு நாலஞ்சு எக்ஸாம்பிள் பேசுறேன், அதுக்கப்புறம் நீங்க பேசிக்கலாம், சரியா? இயேசு கிறிஸ்து பரிசேய சதுசேயருடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையா இருங்கள் அப்படின்னு சொன்னார். இன்னாருடைய அந்த கூட்ட மக்கள் பேர் சொல்லி தான் சொல்றாரு, பரிசேயர் சதுசேயர்னு. உடனே இண்டிவிஜுவலா பேர் சொல்லணும் அந்த குரூப், ரைட்டா? அந்த குரூப் இப்படி தப்பு பண்றாங்கன்னு டைரக்டா தான் பேசினார். வெறும் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையா இருங்கள் அப்படின்னு சொல்லலை, சரியா? இம்மனையும் அலெக்சாந்தரும் உலகத்தின் பின்னாடி போயிட்டாங்க அப்படின்னு பேர் சொல்லி தான் சொன்னாங்க. நிருபங்கள்ல நிருபம் வந்து ஒரே ஒரு நபருக்காக கொண்டு கொடுக்கறது இல்ல, மொத்தம் அந்த ஏரியாவில் இருக்கிற சபை மக்கள் மொத்தம் ஆண்டவருடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டது. பொதுவா நின்று வாசிப்பாங்க, சரியா? இவர்கள் அறுப்புண்டு போனால் நலமாயிருக்கும் அப்படின்னு அந்த கூட்ட மக்கள்ல ஒரு கூட்ட மக்களை பிரிச்சுதான் பேசினாங்க. பக்க வழியாய் நுழைந்த கள்ள சகோதரர்கள் அப்படின்னு ஒரு கூட்ட மக்களை தான் சொன்னாங்க டைரக்டா. அந்த நிருபத்தை யார் வாசித்தாலும் இவங்கள தான் சொல்றாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். ஆனா நீங்க சொல்றது பெயர் சொல்ல விரும்பவில்லை, பெயர் சொல்ல விரும்ப என்னமோ, இது பெரிய இந்த பைபிள் டாக்டரின் மாதிரி. உங்களுக்கு நீங்க நாளைக்கே அந்த நபரோட கை கோத்து காசுக்காக வேலை செய்யணும்னாலும் ஓகே பண்றதுக்கு சாதகமா இருக்கிறதுக்காக நீங்க பேர் சொல்லாம இருக்கிறத பைபிள் அப்படி சொல்லுதுன்னு போய் சொல்லக்கூடாது. பிரியமானவர்களே, இந்த ஒரு முக்கியமான தீர்மானத்திற்கு நாம் இன்று வந்தாக வேண்டும். அதைத்தான் பவுல் எச்சரிப்பாக சொன்னார். நீங்கள் ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்தால் ஒருவரால் ஒருவர் அழிக்கப்படுவீர்கள். இப்பவும் பாத்தீங்களா, வசனத்தை உங்களுக்கு ஏத்த மாதிரி மாத்தி பிளான் பண்ணி பேசுறீங்க. நீங்க பேசின வசனம் கலாத்தியர் 5:15, நீங்கள் ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்தீர்களானால் அழிவீர்கள், அப்படி ஒருவரில் ஒருவர் அழிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள் அப்படின்னு 5:15 சொன்ன பவுல் அதே கலாத்தியர்ல 2:4 என்ன சொல்றாரு? கிறிஸ்து இயேசுக்குள் நமக்கு உண்டான சுயாதீனத்தை உளவு பார்த்து நம்மை நியாய பிரமாணத்திற்கு அடிமைகளாக்கும் பொருட்டாக பக்க வழியாய் நுழைந்த கள்ள சகோதரர்கள் நிமித்தம் அப்படி ஆயிட்டு. ஏன் இதை சொல்லணும்? அப்ப கலாத்தியர் 5:15 ஒருவரை ஒருவர் கடித்து போடக்கூடாதுன்னு சொன்ன பவுலுக்கு இந்த பக்க வழியாய் நுழைந்த கள்ள சகோதரர்கள் கடிச்சு போடணும்னு போடக்கூடாது, போடாம இருக்கணும்னு தெரியாம போயிடுச்சா? சொல்லுங்க பாஸ், பைபிளுக்கு விரோதமா அந்த வசனங்களை அழகா பேசுற மாதிரி பேசி பொய்யாய் லைட்டா திருத்து பேசுகிறவர்களை கடித்து போடணும்னு பைபிள் சொல்லுது, போட்டிருக்காங்க, எனக்கு மாதிரிகளை காமிச்சிருக்காங்க. ஆனா சபையா கூடி வர மக்கள், அந்த மக்கள் ஒருவருக்கொருவர் இந்த குறைகளை பேசி அதை பண்ணக்கூடாது அப்படின்னு பைபிள் சொல்லுது. உபதேசங்களை கடிந்து கொள்ளக்கூடாதுன்னு பைபிள் சொல்லலை. இதை நீங்க வந்து ஏமாத்துறீங்க, மக்களை பொய்யாய் உங்க பின்னாடி திரட்டுறீங்க. இந்த முக்கியமான வேளையிலே நான் கொடுக்கிற ஒரு வார்த்தை, நியாயாதிபதி வாசலில் நிற்கிறார், எனவே ஒருவருக்கொருவர் முறையிடாதிருப்போம், ஒருவருக்காக ஒருவருக்கு ஒருவதாக ஒருவர் பேசாமல் இருப்போம், எப்படியாவது எல்லாரோடும் சமாதானமாக இருப்போம். எனவே எப்படியாவது எல்லாரோடும் சமாதானமா இருப்போமா? ஏன் April 11 நீங்க கூத்தடிக்க போறீங்க, அதை வந்து நாங்க யாரும் கேட்க கூடாதுண்ணா? இல்ல இன்னைக்கே கூத்தடிக்கிறீங்களா, அதை நாங்க யாரும் கேட்க கூடாதுண்ணா? பரிசுத்தாவி நுழைஞ்சா கேக்கப்பேன்னு உளுந்து உளுந்து சிரிப்பாங்கன்னு பொய்யா பண்ணிட்டு இருக்கிற எசேக்கியா பிரான்சிஸ் கூட நீங்க இப்ப கை கொடுக்குறீங்களே, அதை நாங்க எதுவும் கேட்க கூடாதுன்றதுக்காக முன்னெச்சரிக்கை சொல்லி ஏமாத்துறீங்களா மக்களா? ஏனென்றால் பரிசுத்தம் இல்லாமல் ஒரு தேவனை தரிசிக்க முடியும். என்ன சமாதானம் சொல்லி பரிசுத்தங்கிறார்? ஆமா, சமாதானம் தான் பரிசுத்தம். ஆஹா, இதுக்காக சமாதானம் தான் பரிசுத்தம் அப்படின்னு பொய்யாய் நீங்க அந்த 7 சமாதானமா 6 சமாதானமா சேர்ந்து 500 வாங்கிட்டு ஏதோ வேலை செய்ய போறேன்னு போய் சொல்றீங்களே, அதை நிரூபிக்கிறதுக்காக சமாதானம் தான் பரிசுத்தம்னு சொல்றீங்களா? சமாதானம் தான் பரிசுத்தம், அதை நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா நீங்க சொல்ல வர எண்ணம் என்னது? பைபிள் என்ன சொல்லுதுன்னு தெரியுமா? 52 பைபிள் டீச்சருக்கு தெரியலையே. 2 Corinthians 6:14-18 படிச்சு பாத்திருக்கீங்களா? இல்ல 2 John 1:10 படிச்சு பாத்திருக்கீங்களா? முன்ன பின்ன உங்க வாழ்க்கையில அதெல்லாம் பார்த்ததே இல்லல. யாரோடும் சமாதானமாகுங்கள், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. என்ன அர்த்தம்? சமாதான பரிசுத்தம் அதாங்க, சமாதானம் இருக்கிறதா பரிசுத்தம். ஆஹா, சமாதானமா இருக்கிறதா பரிசுத்தம். ஆனா பைபிள் Psalm 1:1 நினைக்கிறேன், துன்மார்க்கருடைய பாவிகளுடைய, தெரியுமா? இதை பத்தி தெளிவா அன்றைய கிறிஸ்தவத்துல பேச போறோம், அந்த லிங்க் ஃபியூச்சர்ல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் பாருங்க. இப்ப நான் கேட்கறேன், இந்த வசனம் உங்களுக்கு தெரியுமா தெரியாது? 52 பைபிள் டீச்சர், துன்மார்க்கருடைய வழியில் நடவாமலும் பாவிகளுடைய உட்காரலும் பரியாசக்காரர் இருக்கும் இடத்தில் இல்லாமலும் தெரியாதுல. ஆனா யாவரோடும் அந்த ரீசனுக்கு தான் நீங்க கை கொடுத்து April 11 கூத்தடிக்க போறீங்க. காணாத தேவனை சோதரிக்கலாம், துதிக்கலாம், கூப்பாடு போலாம், எல்லாம் செய்யலாம். கண்ட சகோதரத்துல அன்பு கூறலாம், காணாத இடத்துல அன்பு கூற முடியாது. காண்கின்ற சகோதரன் இடத்துல அன்பு கூறணும், ரைட்டு. ஆனா நீங்க இப்ப இந்த 6 அன்பு கூறுறதையும் இதையும் ஏன் ஒன்னா கோர்க்கறீங்க? நான் கேக்குறேன், பக்க வழியாய் நுழைந்த கள்ள சகோதரர்கள் ஒரு கூட்ட மக்களை பார்த்து பால் சொல்றாருல, அந்த கூட்ட மக்களோட இவர் அன்பு செலுத்துறேன்ட்டு கூத்தடிப்பாரா?
புத்தடிப்பாரா? இல்லல்ல, இந்த சைமன் ஒருத்தன் காசு கொடுத்து இந்த அற்புதம் செய்யறதை எனக்கு கத்து கொடுங்க அப்படின்னாங்களே, அன்பு செலுத்துறோம்னு சொல்லிட்டு அந்த காசை வாங்கிட்டாங்களா? வாங்கிட்டு கட்டி பிடிச்சி கொஞ்சம் கொஞ்சமா நாங்க சொல்லி தரோம் இப்படி இல்ல அப்படி இல்லன்னு அப்படி தடவி கொடுத்தாங்களா? அந்த பணம் உன்னோட நாசமா போட்டு அப்படிதானே பேசினாங்க? நன்றா புரிந்து கொள்ளுங்கள், சமாதானம் தான் பரிசுத்தம். அந்த பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. அட என்னப்பா, நீங்க 2 கொரிந்தியர் 6:14 படிப்புமா? அந்நிய நுகத்தில் விசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. அங்க போயிட்டு சமாதானம் பரிசுத்தம் யாரும் பேசல. நீரிக்கும் அநீரிக்கும் சம்பந்தமேது, அங்க போயிட்டு சமாதானம் பரிசுத்தம் அப்படின்னு யாரும் பேசல. ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியமேறு, அங்க போயிட்டு சமாதானம் பரிசுத்தம் யாரும் பேசல. கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசை வேறு, அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது, அங்க போயிட்டு சமாதானம் பரிசுத்தம் அப்படின்னு எவனும் பேசல. சரியா? இப்ப நீங்க உடனே கேட்கலாம், இந்த லிஸ்ட்ல இவங்களா வராங்க? ஆமா, அவிசுவாசி லிஸ்ட்ல தான் மோகன் சி லாசரஸ் வராரு, எசேக்கியா பிரான்சிஸ் வராரு, எல்லாரும் வராங்க. வேதத்தை புரட்டுற லிஸ்ட், அவிசுவாசியோட ஒரு ஸ்டெப் கூட போன லிஸ்ட். நீங்களும் அந்த லிஸ்ட்ல தான் வரீங்க, ஆனா 52 வருஷம் பைபிள் டீச்சர்னு பொய்யா ஒரு பிம்பத்தை உருவாக்கிட்டு வச்சிருக்கீங்க. சரி, இப்ப நீங்க சொல்றீங்களா யாவரோடும் சமாதானமா இருக்கணும்னு? 2 யோவான் 1:10 ஒருவன் உங்களிடத்தில் வந்து இந்த உபதேசத்தை கொண்டு வராமல் இருந்தால் அவனை உங்கள் வீட்டில ஏற்றுக்கொள்ளாமலும் அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லாமலும் இருங்கள். நீங்க எந்த உபதேசத்தை சொல்றீங்க? ஹாஃப் காஸ்பல் கூட கிடையாது அப்படின்னு சொல்றீங்க. மோகன் சி லாசரஸோட உபதேசத்தை நீங்க ஹாஃப் காஸ்பல் கூட கிடையாதுன்றீங்க, ஆனா அவங்களோட சேர்ந்து கூத்தடிக்க போறீங்க. ஆனா வசனம் என்ன சொல்லுது? இந்த உபதேசத்தை கொண்டு வராமல் இருந்தால் அவனை உங்கள் வீட்டில் ஏற்றுக்கொள்ளாமலும் அவனுக்கு வாழ்த்துதல் கூட சொல்லாமலும் இருங்கள். ஆனா நீங்க அதை செய்வீங்க. கேட்டா யாவரோடும் சமாதானமா இருக்கணும்னு பொய்யா அந்த வசனத்தை புரட்டி பேசுவீர்கள். இதுதான் உங்களுடைய 52 வருஷம் கெக்கப்பக்கன்னு சிரிக்கிறது. எசேக்கியா பிரான்சிஸ் அவங்க ஒய்ஃப், அவங்களோட கூத்தடிப்பீங்க. ஏன்னா யாவரோடும் சமாதானமா இருக்கணும். அப்படியா? இதை பத்தியும் தனியா ஒரு வீடியோ அடுத்து வரும், ஏற்கனவே ஒன்று வந்திருக்கேன், அந்த லிங்க் டிஸ்கஷன் கொடுக்குறேன். எப்படி ஆர் ஸ்டான்லி அவர்கள் ஒருத்தர் தப்பா பேசிட்டு அவர் கூட சேர்ந்து வேலை செய்யறாருன்ற வீடியோ லிங்க்ல டிஸ்கிரிப்ஷன் வரும். இன்னொரு வீடியோ வரும், அதுவும் ஃபியூச்சர்ல அப்லோட் பண்ணணும். இங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன். நாங்கள் தீர்மானம் பண்ணுகிறோம், இந்த வேலை முதல் ஒருவருக்கு விரோதமாகவும் தீயலை நாங்கள் பேசவே மாட்டோம். ஒரு உண்மையோ பொய்யோ அது எங்கள் வேலை அல்ல. ஏயா, உண்மையோ பொய்யோ அது எங்கள் வேலை இல்ல. ஏன்னா நாளைக்கு நீங்க பண்றத வேற யாரும் உண்மையா பொய்யான்னு ஆராய்ந்து நிதானிக்க கூடாது. அதுதானே உங்க வேலை. அதுக்காக இப்போ அங்க இருக்கிற மக்களை ஆதாயப்படுத்திக்கிறதுக்கு இப்படி ஒரு பிரசங்கத்தை பண்ணி சாவு வீட்டுல செய்ய வேண்டாத வேலையை செஞ்சு காமெடி பண்றீங்க. உங்களுக்கு எல்லாம் ஒரே நினைப்புல, அங்க உங்க முன்னாடி இருக்கிற எவனும் கையத்துக்குவான் கண்ணை மூடுவான் மெய் மறப்பாவும் பரவசம் அடைவானே தவிர பைபிள் எடுத்து படிக்க மாட்டான்ற நம்பிக்கையில நீங்க எல்லாம் பைபிள் டீச்சர்னு சுத்திட்டு இருக்கிறீங்க. இன்னும் எத்தனை காலம் சுத்துறீங்கன்னு பாக்கலாம். ஆண்டவருடைய கூட வருகிறது சீக்கிரமாய்.